மாறிட்டோம். ஹவவர் வந்து வீடு மட்டும் மாறல, ஊரும் கரண்ட் போச்சு. இன்னைக்கு என்னாச்சு? ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ் அண்ட் அழகிஸ்க்கு ஸ்பெஷல் ஹை, புது அழகிஸ்க்கும் டபுள் ஹை. ரொம்ப சில்டாக, ரிலாக்ஸ்டாக நான் என் மனசுலேருந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிற நிறைய விஷயங்களை அப்படியே ரேண்டமாக பார்க்க போகிறோம். நோட்டீஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டு தான், வீடு மாறிட்டோம். ஹவவர் வந்து வீடு மட்டும் மாறலை, ஊரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ சென்னையில் இருந்தோம், இப்போ வந்து மதுரையில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து சேனல் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம்னு தெரியும். பேசிக்கலாக நான் வந்து மதுரைக்காரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இங்கே மதுரையில் சில பிஸ்னஸ் ரீசன்ஸ்க்காகவும் பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் நான் வந்து மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன். நானும் பாப்பாவும் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் கண்டினியூவிங் இன் சென்னை. ஸோ மதுரை சென்னை அப்படின்னு ஷண்ட் அடிச்சிட்ருக்கிறோம். ஸோ மதுரையிலையும் நான் கண்டென்ட் பண்ணுவேன், சென்னையிலையும் கண்டென்ட் பண்ணுவேன் அப்படின்றது தான் இங்கே வந்து நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் நாட் லைக் டோட்டல் குட் பை டு சென்னை, அதனால தான் அதை பெருசாக வந்து நான் காட்டலை. ஹவவர் வந்து இந்த டோட்டல் வீடு ஷிஃப்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுருந்தேன். பட் அந்த ஃபோல்டர் மட்டும் டோட்டலாக இரேஸ் ஆகிடுச்சா இல்லை எங்கேயாவது பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு வச்சிருக்கேனான்னு தெரியல. சம்ஹவ் வந்து அதை நான் லூஸ் பண்ணிட்டேன். ஐம் ரியலி வெரி சாரி, பிகாஸ் அதை நான் நல்லா காட்டணும், பெருசாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த சந்தர்ப்பம் அமையல, அண்ட் அதுக்கான திங்ஸ் எடுத்து வச்சதும் சரியாக வரலை. மதுரை சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிச்சயமாக வரும். செப்பரேட்டாக ஒரு பிளாக் சேனல் வைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட நான் அதை கேட்டேன். ஆனால் நீங்கள் எப்போ போல் என்னை கன்ஃபியூஷனில் விட்டீங்க. பாதி பேர் ஓகே பண்ணுங்க அப்படின்னீங்க, பாதி பேர் வேணாம் அப்படின்னீங்க, அதில் கொஞ்சம் பேர் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்குது. ஹவவர் என் உள் மனசு சொல்கிறது என்ன அப்படின்னா, பியூட்டிக்கு காஃபி டேபிள் டாக்ஸும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் பிளாகுக்கு தனி சேனலும் வைக்கலாம் அப்படின்றது என்னோடய ஒரு சின்ன ஆசை. லெட்ஸ் சி ஹவு ஃபார் இட் கோஸ். கொஞ்சம் பேர் வந்து டூர் காட்டுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. டூர் காட்டுற அளவுக்கு பெரிய வீடெலாம் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ரெண்டட் ஹவுஸ் தான். காட்டுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. மேபி அடுத்த பிளாக்லேயோ இதுலேயோ நான் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு காட்டுறேன். அவர் வந்து எப்போவுமே நான் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணேன், வீட்டில் புது கார்னர் செட்டப் பண்ணேன் அப்படின்னா நிச்சயமாக இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஹைலைட்ஸில் கூட நான் சேவ் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். நம்ம ஸ்டூடியோ போய் பார்க்கலாம், என்ன நிலைமையில் இருக்குது நம்ம ஸ்டூடியோ, என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட காட்டப்போகிறேன். ஸோ சுற்றி சுற்றி நம்மளோட ஸ்டூடியோவை காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டுடியோ வந்து ரொம்ப சின்ன ஸ்டுடியோ. நான் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கன்வெர்ட் பண்ண போகிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து இப்போ இங்கே தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கார்னர் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற வீடியோஸில் அந்த கார்னர் வந்து இருக்கும். அண்ட் இந்த கார்னரில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரக்கா பெட்டி அப்படின்னு எங்களோட அப்பத்தா வந்து அப்பத்தாவோடது ஆக்சுவலாக. ஸோ அவங்க பேர் தான் பாப்போம். ஏன் அப்பத்தாவோடதை வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்பத்தா தான் முத முதல்ல எனக்கு வந்து மேக்கப் கிட்டு வாங்கி கொடுத்தாங்க. நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போவே 500 ரூபாய்க்கு ஒரு மேக்கப் கிட், அந்த ஃபுல் செட் இருக்கும்ல, அது வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இருந்துதான் எனக்கு இதில் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆர்வமாயிடுச்சு இதில். ஸோ இப்போ வந்து நார்மல் ஜுவல்லரி, அப்புறம் லிப்ஸ்டிக்கு, அப்புறம் மேக்கப் இந்த மாதிரி தான் இருக்குது. பொதுவாக வந்து அவ்வளோவா நான் சேர்க்க மாட்டேன். என்கிட்ட நம்ம ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாதனால நம்ம ஒரு சிங்கிள் பர்சனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கும். ஆல்சோ வந்து வீடியோ பண்ணுறனால இது பண்ணுறதுனால ரெகுலராக மேக்கப் யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் அதிகம்ட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மேக்கப் ஆர்டிஸ்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இது தான் நம்மளோட ஸ்கின் கேர். இது இந்த கீழே இருக்கிற ரோ, அந்த ஒயிட் கலர் பேஸ்கெட் இருக்குல்ல, அது வந்து கிவ் அவேக்காக. டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஹவர் நான் சொன்ன மாதிரி நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அப்புறம் ஹேர் கேர், அப்புறம் என்னோட ஃபேஸ் மாஸ்க், அப்புறம் ஃபேஸ் ஆயில், சன்ஸ்க்ரீன் இதெல்லாமே இருக்கும். சன்ஸ்க்ரீன் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ஐ மீன் ஃபேஸ் ஆயில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், இப்போ ட்ரையாக இருந்துச்சுன்னா. அண்ட் தென் சீரம், மாய்ஸ்சரைசர்ஸ், டோனர் வந்து இதில் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், அதாவது லைக் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம் வந்து அந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். நிறைய ஆக்சுவலாக டிஸ்கார்ட் பண்ணேன், நிறையவே டிஸ்கார்ட் பண்ணேன். அண்ட் தென் இது வந்து நம்மளோட காஃபி டேபிள். இதான் ஆக்சுவல் காஃபி டேபிள். நான் முத முதல்ல வாங்கினது வந்து அந்த டேபிள் தான், காஃபி டேபிளுக்கு கேமரா கூட வாங்கலை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ். இப்போ தான் இப்போ வந்து நான் இந்த ஸ்பேஸில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல லைட் இருக்கிறனால இந்த ஸ்பேஸில் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன்.
இருக்கிறனால அண்ட் ஆல்சோ சம்மர் ஆரம்பித்தனால எக்ஸ்ட்ரீமாக வேர்க்குது. எவ்வளோ வேர்க்குதுன்னு பாருங்க, எக்ஸ்ட்ரீமாக வேர்க்குது. ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல இந்த சம்மரை. இப்போ நம்ம வந்து ஸ்கின் அப்டேட் பார்த்துடலாம். இப்போ வந்து விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஆக்னே இருக்குது. இங்கே ஒரு ஆக்னே, இந்த இடத்துல ஒரு ஆக்னே இருக்குது. ஸோ இதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம், பிகாஸ் ஆக்னியோட அக்கரன்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போ பீரியட் சைக்கிள்ன்றனால ஆக்னே இருக்கே தவிர, பொதுவாக வந்து எனக்கு எப்போவுமே கொச கொசன்னு வர ஆக்னே வந்து டோட்டலாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று நல்லா சாப்பாடு சாப்பிட்றேன் மதுரை வந்ததுலேருந்து, உடனே நல்லா தூங்குறேன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே விட்டமின் டி அதிகமாக இருக்குது. மதுரையோட வெயில்னால விட்டமின் டி அதிகமாக இருக்குது. முன்னாடி எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால மேபி எனக்கு வந்து அது கண்ட்ரோல் ஆகிருக்கலாம். ஸோ ஆல்சோ வந்து முக்கியமாக நான் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பேரியரை வந்து மெயின்டைன் பண்ண, அதாவது ஸ்கின்னோட பேரியர் அப்படின்வாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ண. டெடிக்கேட்டடாக இதுக்கு ஒரு வீடியோ இல்லைனா ஒரு ரொட்டீன் மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம அதை பற்றி பேசலாம். அண்ட் அடுத்து அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கலர் கம்மியாயிடுச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். ஒன்று வந்து மதுரைக்கு வந்ததுலேருந்து டேன் ஆகிருப்பேன், எனக்கே தெரியுது டேன் ஆகிருப்பேன் அப்படின்றது. இன்னொன்று என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து லைட்டிங் செட்டப் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, கேமராவோட செட்டப் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. கண்ணுக்கு தெரிகிற கலர் தான் உங்களுக்கும் கேமராவில் தெரியும். ஸோ அதை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட பேசி செஞ்சு வந்து வீட்டுக்கு வர சொல்லி கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபைனலி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா எனக்கு எப்போவுமே அது ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளுக்கு என்ன ஸ்கின் கலரோ அதை மட்டும் காட்டினா போதும். நம்ம ஓவராக காட்டுறோம் அப்படின்னா ஒன்று ப்ராடக்ட் கலரே இவ்வளோவாக தெரியாது, இன்னொன்று வந்து ஓவராக ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் விரும்பவே இல்லை. ஸ்கின்னை ஸ்கின்னாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு என்னோட ஸ்கின் கலர் நான் பார்க்குறதும் நீங்கள் பார்க்குறதும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றது இந்த கேமரா செட்டிங்கில் எனக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் புதுசாக வந்தவங்களுக்கு என்னோடய கலர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலை, ஆர் சடனாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, என்னோடய கலர் வந்து NC42, அதாவது மேக்கில் வந்து NC42 அப்படின்வாங்க. மாநிறமும் டேனும் அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதான் என்னோடய கலர், மீடியம் கலர். இன்றைக்கி மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? எனக்கே அதிசயமாக இருக்குது, எப்படி இந்த மேக்கப் இவ்வளோ அழகாக வந்துச்சு. எனிவே அடுத்த அப்டேட், நான் வந்து படிச்சுட்ருக்கேன், படித்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நான் பிஜி பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெரிய பி ஸ்கூலில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது படித்து முடித்த உடனே ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி, அப்புறம் டெடிக்கேட்டடாக வந்து ஒரு லோகோ வெப்சைட் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் பேர்லாம் நாங்கள் வச்சுட்டோம், ஹவர் அதுக்கு கரெக்டான வேலை செய்யணும் இல்லையா. ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறனால எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றனால அதை நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ மீன்வைல் வந்து நிறைய பேர் இந்த வீடை பார்த்துட்டு டூர் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ இது என்னோடய வீடு, அம்மா வீடு இல்லை, எங்களோட வீடு. ஸோ இதுதான் ஹால். ஹால் தவிர வேறு எதையும் காட்டுறதுக்கு எனக்கு மனசு வரலை. ஸ்டூடியோ காட்டுறேன், ஹால் காட்டுறேன், வேறு எதுவும் வந்து மேபி வ்ளாக் பண்ணேன்னா நான் காட்டுறேன். செப்பரேட்டாக வந்து அவ்வளோ பெரிய வீடோ இல்லை அவ்வளோ வித்தியாசமான விஷயங்களோ நிச்சயமாக கிடையாது, இது யூஷுவல் செட்டப் தான். இட்ஸ் அ ரெண்டட் ஹவுஸ். அதுக்கப்புறம் இது எனக்கு இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பழைய அந்த பேம்பு சோஃபா தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்மளோட கரண்ட் வீடு.